வணக்கம், நான் அங்க குருசாமி பொண்ணு. எல்லாரும் இன்னைக்கான மணி சேவிங்ஸ் அமௌண்ட்டை எடுத்து வச்சிட்டீங்களா? எடுத்து வைக்கல அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க தமிழ்நாட்டிலே பார்த்துருப்பீங்க, டெய்லி வந்து நான் 500 ரூபாய் சம்பாதிக்கிறேன், ஆனா என்னால ஏன் சேமிக்க முடியல அப்படின்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான பட்ஜெட் பிளானிங் தான் பார்க்க போறோம். அது கூடவே இன்னொரு சிஸ்டர் வந்து, என்னோட ஹஸ்பண்ட் எனக்கு மாசம் 6000 ரூபாய் வந்து வீட்டு செலவுக்காக கொடுக்குறாங்க, இந்த 6000 ரூபாயில என்னால எப்படி சேமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டும் கேட்டிருந்தாங்க. இவங்க ரெண்டு பேத்துக்கும் பதில் சொல்ற விதமா தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவை பார்க்க போறோம். இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் இல்லாட்டி வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து நீங்க கேட்குற ஒரு வீடியோவை நான் வந்து போஸ்ட் பண்றேன். நேத்தும் நீங்க கேட்ட வீடியோ தான் அது, வந்து நீங்கள் வந்து உங்களை மோட்டிவேஷன் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோவாக நேற்று வந்து இருந்துச்சு. இது வந்து நீங்கள் கேட்ட வீடியோ. எங்களுக்கான பட்ஜெட் பிளானிங் கொடுங்க, நாங்கள் எப்படி சேமிக்கணும் அப்படின்றத சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரியான வீடியோஸ் வந்து வீக்லி ட்வைஸ் வந்து நம்ம வச்சுக்கலாம். என்கிட்ட சில விஷயங்களையும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது போக நம்ம அவங்களோட இன்கம்மை வந்து எப்படி நம்ம கரெக்டாக பிளான் பண்ணாங்க அப்படின்னா சேமிக்க முடியும், அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட அதிகமாகவே சேமிக்க முடியும் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டவுடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, நீங்களும் கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்மளோட வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் என்கிட்ட சொன்னாங்க அப்படின்றத உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா அவங்களுக்கான பட்ஜெட்டை வந்து நம்ம பிளான் பண்ணிடலாம். டெய்லி அவங்க 500 சம்பாதிக்கிறாங்க, அதுல அவங்களால சேமிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. சேமிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது வந்து ராங்கு. அவங்களோட எண்ணத்தை வந்து ஃபர்ஸ்ட் மாத்திக்கணும். என்னாலையும் சேமிக்க முடியும், நான் வந்து கண்டிப்பாக சேர்த்து நான் ஆசைப்பட்ட ஒரு பொருளை வாங்குவேன், எனக்கான ஒரு கோல் இருக்குது, அந்த கோலை வந்து நான் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்ற எண்ணம் வந்து ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வரணும். அப்படி வந்தால் மட்டும்தான் சேமிக்க முடியும். அது வந்து இப்போ வந்துருச்சு. ஏன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் எல்லோரும் எவ்வளோ கணும் நீங்கள், நான் இவ்வளோ சேவ் பண்ணியிருக்கிறேன், நான் சேர்த்து வச்ச பணத்தில் என் ஹஸ்பண்டுக்கு இதை பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுறத பார்த்து நிறைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ்க்கு வந்து இப்போ ஆசைகள் வந்து அதிகமாயிருச்சு. நம்மளும் சேமிக்கணும், நம்மளாலையும் முடியும் அப்படின்ற எண்ணம் வந்து வந்துருச்சு. இப்போ இதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லை அவங்க கிட்ட. அதுக்கடுத்து என்ன பண்ணணும், முதல்ல ட்ரை பண்ணணும் இல்லையா, அதுக்கு அது அந்த விதத்துலேயும் நம்ம பண்ணலாம். ஃபஸ்ட்டு 10 ரூபீஸ் வந்து எடுத்து வைப்போம். எடுத்து வச்சதுக்கப்புறமா செலவுகளை வந்து அனலைஸ் பண்ணணும், என்னென்ன செலவு பண்ணுறோம், கரெக்டாக நம்மளோட பிளான் படி பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு. பிளானிங் அப்படின்ற ஒன்று இருக்கணும் இல்லையா, அந்த பிளானிங்கை தான் நம்ம அவங்களுக்கு கொடுக்க போகிறோம். அவங்க வந்து சொந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க, வாடகை கூட கிடையாது. வாடகை இல்லாமல் 15000 மிச்சம் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் அதுக்கான பட்ஜெட் தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் பட்ஜெட் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே உங்களுக்கு புரியும். என் கூட சேர்ந்து அந்த பட்ஜெட் வந்து ஓகேவா இல்லையா அப்படின்னு நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அந்த சிஸ்டருக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த விஷயம். மாதம் வந்து 30 நாள் இருக்கு இல்லையா, ஒரு நாளைக்கு 500 ரூபாய் அப்படின்னா மாதம் வந்து 1500 ரூபாய் வந்து அவங்களோட இன்கமா இருக்குது. இதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, 450 ரூபா தான் அவங்களோட வருமானம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல 50 ரூபாயை எடுத்து உண்டியில் போட்டுருங்க. மிச்சம் இருக்கிறத வச்சு மட்டும்தான் நீங்கள் செலவு பண்ண போகிறீங்க. அதுக்கான பட்ஜெட்டை தான் நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இதுலையும் இத்தனை நாளாக நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டு இருந்து ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு வகையில் வந்து உங்களோட பணம் வந்து வீணாக போய்கிட்டு இருந்துச்சு அப்படி தானே, அதே மாதிரி இன்னமும் போகிறதுக்கு நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களோட மனசை ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. நான் வந்து இதில் போட்ட அமௌண்ட்டை எடுக்கவே மாட்டேன், என்னோடய கோல் என்றைக்கு அச்சீவ் ஆகுதோ அன்னைக்கு எனக்கு தேவை, என்றைக்கு வந்து எனக்கு தேவையோ அப்போது மட்டும்தான் அந்த பணத்தை எடுப்பேன், ஏதோ ஒரு குட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றுறதுக்காக மட்டும்தான் அந்த பணத்தை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். நிச்சயமாக உங்களால் முடியும், இது அதிகமாகவே நம்பிக்கை இருக்குது. நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிவிட்டு கண்டிப்பாக ஒரு நாள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவீங்க, நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் நான் ஃபாலோ பண்ணது மூலமாக என்னால் சேமிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ வாங்க உங்களுக்கான பிளானிங் வந்து எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றத பார்க்கலாம். ஒரே ஒரு இஎம்ஐ மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்லியும் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அது என்ன இஎம்ஐ அப்படின்னா, பைக்குக்காக மந்த்லி மந்த்லி இஎம்ஐ பே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதையும் சேர்த்து தான் நம்ம பட்ஜெட்டில் கொண்டு வர போகிறோம். இப்போ வந்து நான் இப்படி தான் பட்ஜெட் போட்டிருக்கிறேன். இஎம்ஐக்காக மாதம் 3000 ரூபா வந்து அவங்க கட்டுறாங்க. ரெண்ட் இல்லை இல்லையா, ரெண்ட்டுக்காக 3000 ரூபா செலவு பண்ணுறது ஒன்று தான், இஎம்ஐக்காக 3000 ரூபா செலவு பண்ணுறது ஒன்று தான் இந்த இடத்துல இவங்கள பொறுத்த வரைக்கும். இதே இது 15000 சம்பளத்தில் 3000 ரூபாயிலிருந்து 5000 ரூபா வரைக்கும் ரெண்ட்டும் கொடுத்து 3000 ரூபா இஎம்ஐயும் கட்டினாங்க அப்படின்னா சம்பளத்தில் முக்காவாசி பணம் அதுக்கே போயிடும். இந்த விதத்தில் இவங்க ஒரு குட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா பைக் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு நீடடான ஒன்றாயிருச்சு. அது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்மளோட வேலைகளையும் கவனிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வேலைக்கு போகிறதுக்கு அப்படின்னா பஸ்ஸில் போயிட்டு வர்றதுக்கான செலவையும் நம்ம பைக்குக்கான பெட்ரோல் போடுற செலவு எல்லாமே ஈக்குவலாக தான் ஆகும். ஆனால் டைம் அப்படின்னு ஒன்று பார்க்கும்போது நம்மளுக்கு பைக் வந்து ரொம்ப ரொம்ப நீடட், எல்லாருக்குமே அது அவசியமான ஒன்று தான். ஸோ இந்த இஎம்ஐ வந்து இஎம்ஐயை பொறுத்த வரைக்கும் தப்பு கிடையாது அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். அடுத்து கிராசரிஸ் வந்து 2500 ரூபா நான் போட்டிருக்கிறேன். இதில் எல்லா மளிகை சாமானும் வாங்கணும். அதுக்கப்புறமா டாய்லெட்ரி ஐட்டம்ஸ் மற்றபடி எல்லாமே இந்த கிராசரி 2500 வந்துடணும். ரேஷன் பொருட்களையும் வாங்கி அவங்க யூஸ் பண்ணணும். என்னோட கிராசரிக்கான பட்ஜெட்டே 2500 தான் போட்டிருப்பேன். இதுக்குள்ளே தான் நான் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிட்டும் இருக்கிறேன். நீங்கள் என்னோடய கிராசரி லிஸ்ட்டு, அதுக்கப்புறமா எப்படி வந்து நீங்கள் கிராசரிஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்க்குன்னு சொல்லிட்டு நான் 300 ரூபா வந்து வாரத்துக்கு போட்டிருக்கிறேன். 4 வாரத்துக்கு வந்து 1200 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸுக்காக 800 ரூபா வச்சுருக்கிறேன். அவங்க வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்களா அதெல்லாம் எனக்கு மென்ஷன் பண்ணல. இருந்தாலும் நான் வந்து 800 ரூபா வந்து போட்டிருக்கிறேன். இப்படி இல்லை அப்படின்னா இதை வேறு ஏதாவது செலவுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு, அப்படி இல்லை எனக்கு செலவே தேவையில்லை அப்படின்னா இந்த 800 ரூபாயை அப்படியே கொண்டு போய் நல்லா சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அப்படியே இல்லை எனக்கு தேவையில்லை அப்படின்னு நினச்சாங்கன்னா டோட்டலாகவே சேவிங்ஸ்க்கு கொண்டு போயிருங்க இந்த 800 ரூபாயை. அடுத்து நான்வெஜ்ஜுக்காக 1000 ரூபா போட்டிருக்கிறேன். வாரத்துக்கு 2 தடவை மட்டும்தான் நான்வெஜ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மில்க்குக்காக டெய்லி வந்து 1/2 லிட்டர் வாங்குற மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். ஏன்னா நீங்கள் குழந்தைங்க மென்ஷன் பண்ணல அப்படின்னா, சின்ன பசங்க 5 இயர்ஸ் பிலோ இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக 1 லிட்டர் வேணும். நான் வந்து 1/2 லிட்டர் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து இதை பார்த்து வாங்கிக்கோங்க. அடுத்தது ரைஸுக்காக 500 ரூபா வந்து போட்டிருக்கிறேன். மொபைல் பில்லுக்கு 400 ரூபா போட்டிருக்கிறேன். ரெண்டு பேர் இருப்பாங்களே, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருக்கும் 200 ரூபா அப்படின்னு சொல்லி 400 ரூபா போட்டிருக்கிறேன். இபி பில்லுக்காக 500 ரூபா போட்டிருக்கிறேன். இப்போ இபி பில் எல்லாமே ரொம்ப ரேட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, அதனால நான் 500 ரூபா வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். இல்லை ஃப்ரீ கரண்ட்டில் 100 யூனிட்டுக்குள்ளேயே ஃபினிஷ் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த 500 ரூபாயும் அவங்களோட சேவிங்ஸ்க்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். கேபிளுக்காக 250 மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். எவ்வளோ கேபிளோட சார்ஜ் அப்படின்றது எனக்கு தெரியாது. நான் மினிமம் அமௌண்ட்டாக 250 மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். அடுத்து கேஸுக்காக 600 ரூபா போட்டிருக்கிறேன். 2 மாதத்துக்கு வரும் அப்படின்றத கணக்கு பண்ணி நான் 600 ரூபா கொடுத்துருக்குறேன். நான் வந்து 3 மாதத்துக்கு ஒரு கதை யூஸ் பண்ணுறதுனால நான் 500 ரூபா போட்டிருக்கிறேன். 400 ரூபா கூட என்னால் போடலாம், இருக்கட்டும், அந்த 100 ரூபா கூட நம்மளோட சேவிங்ஸ் தானே போகும் அப்படின்னு சொல்லி நான் 500 ரூபா போட்டிருக்கிறேன். என்னோட பட்ஜெட் பார்க்கும்போது நான் இதை சொல்கிறேன். அடுத்து டெய்லி எக்ஸ்பென்சஸ், என்னதான் நம்ம எல்லா பொருளுமே வாங்கியிருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற ஷாப்பில் போய் ஏதாச்சும் ஒன்று வாங்க வேண்டிய சிச்சுவேஷன் வந்து உருவாக தான் செய்யும். அதுக்காக ஒரு 500 ரூபா வந்து போட்டிருக்கிறேன். அடுத்து பெட்ரோலுக்காக 1000 ரூபா வந்து போட்டிருக்கிறேன். இது வந்து டேங்க் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பெட்ரோல் வந்து குறையிறது கூடுறது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதே மாதிரி 100 ரூபா அப்படி சொல்லி போட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அடிக்கடி நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். அதனால ஒரு டைம் டேங்க் ஃபில் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக ஒரு 15 நாளைக்கு வரும். அதே மாதிரி பெட்ரோல் போடும்போது எனக்கு இன்னொரு இன்சிடென்ட் கூட நடந்துச்சு. நான் 300க்கு பெட்ரோல் போடுங்க அப்படின்னு சொல்லி பம்புக்கு வந்து போயிருந்தேன். அவங்க 350க்கு போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் 350க்கு போடவே இல்லை. போடாமையவும் 350க்கான அமௌண்ட்டை எடுத்துட்டு என்கிட்ட பேலன்ஸ் 150 தான் கொடுக்குறாங்க. நீங்கள் 300க்கு தானே போட்டீங்க அப்படின்னு நான் கேட்டதுனால அந்த 50 ரூபாயை வந்து எனக்கு கொடுத்தாங்க. இதே மாதிரி தான் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜீரோ பண்ணுறாங்களா அப்படின்றத செக் பண்ணுங்கள். அதுக்கடுத்து நீங்கள் சொன்ன அமௌண்ட்டுக்கு தான் போடுறாங்களா அப்படின்றதையும் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அதில் வந்து அமௌண்ட்டு காட்டும் தானே டிஸ்பிளேயில், நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் போட்ட அமௌண்ட்டுக்கான அமௌண்ட்டை மட்டும் கரெக்டாக கொடுங்க. அதுக்கடுத்து எமர்ஜென்சி கேஷாக 500 ரூபா வந்து எடுத்து வைக்கிறோம். டோட்டலாக நம்ம எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா 13500 ரூபா வந்து அவங்களுக்கான பட்ஜெட்டை நம்ம போட்டாச்சு.
அடுத்ததா இன்னொரு சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் வந்து 6000 ரூபாய்க்குள்ள என்னோட பட்ஜெட்டை போட்டு நான் எப்படி சேமிக்க அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா. அதுக்கான லிஸ்ட்ல வந்து கிராசரிஸ் வரும், வெஜ் ஃப்ரூட்ஸ் வரும், ஸ்நாக்ஸ் வரும், நான்வெஜ் வரும், மில்க் வரும், ரைஸ் வரும், அது கூடவேவும் கேஸ் இருந்தால் கேஸ் வரும், டெய்லி எக்ஸ்பென்சஸ் வரும், இப்படின்னு சொல்லிட்டு எல்லா கேட்டகரியுமே இதில் வரும். இதில் இது மட்டுமே நம்ம கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா 8000 ரூபாய்க்கு அதிகமாக தான் போகுது. எப்படி வந்து அவங்களால சமாளிக்க முடியும்? நீங்கள் வந்து உங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாக கொடுங்க, விலைவாசியெல்லாம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லி கேளுங்க. கண்டிப்பாக அவங்க வந்து கொடுத்து தான் ஆகணும், ஏன்னா அப்போ தான் உங்களால் ஒரு சேவிங்ஸ் அப்படின்ற ஒன்று கொண்டு வர முடியும். இல்லை அப்படின்னா இப்போ கிராசரிஸோட 2.5 போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து 2000 ஆயிரும். வெஜ் அண்ட் ஃப்ரூட்ஸுக்கு 200 ரூபாய் ஆயிரும் ஒரு வாரத்துக்கு. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரியை உங்களால் கொண்டு வர முடியாது. மில்க் அப்படின்றதும் இன்னும் கொஞ்சம் குறைஞ்சாலும் குறையும் உங்களை பொறுத்த வரைக்கும். ரைஸ் அப்படின்றதும் கிராசரி கூட சேர்ந்து வந்துடும். இப்படின்னு ரொம்ப டைட்டாக இறுக்கி பிடிச்சி தான் உங்களோட பட்ஜெட்டாக இருக்கட்டும், நீங்கள் வீட்டுக்கு செலவு பண்ணுற ஒவ்வொரு பொருளை நீங்கள் வாங்குறதா இருக்கட்டும், ரொம்ப என்ன சொல்கிறது, இறுக்கி பிடிச்சி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம சாப்பாடை வந்து ஒழுங்காக சாப்பிடணும் இல்லையா. எப்படி 6000 ரூபாய்க்குள்ளே எல்லா செலவுகளையும் சமாளிக்க முடியும்? உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட எடுத்து சொல்லுங்கள், புரிய வைங்க. கண்டிப்பாக உங்களோட ஹஸ்பண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ராவாக கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து பேசுங்க, இந்த மாதிரி லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இது இதுக்கு இவ்வளோ அமௌண்ட் ஆகுதுப்பா, நான் வந்து எப்படி வந்து 6000 ரூபாய்க்குள்ளே இவ்வளோ நாள் என்னால் சமாளிக்க முடிஞ்சிச்சு, இனிமேல் என்னால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுங்க. கண்டிப்பாக அவங்க வந்து புரிஞ்சுக்குவாங்க, இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. கொடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வேணால் சொல்லுங்கள், உங்களுக்கான பட்ஜெட்டை நான் மேக் பண்ணி கொடுக்குறேன். இவங்க வந்து எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த பட்ஜெட் ஷீட் போட்டிருக்கேன் இல்லையா, இதுலேயேவும் கண்டிப்பாக இந்த சிஸ்டரால் மிச்சம் பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு 500 ரூபாயாவது இதுலேருந்து மிச்சம் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதுலேருந்து ஒரு 500 ரூபா பண்ணிடுவாங்களா? மாதம் மாதம் நான் டெய்லி ஃபஸ்ட்டேவும் 50 ரூபாய் எடுத்து வச்சுருங்க, அதுதான் உங்களோட சேவிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அங்கே ஒரு 500 ரூபா, இது ஒரு 1500 ரூபா, இதுவேவும் 2500 ரூபா வந்துருச்சு. அது போக 500 ரூபாயிலிருந்து 700 ரூபாய் வரைக்கும் எப்படி வேணாலும் வந்து அவங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து மாறும். ஒரு நாள் 500 ரூபாய், ஒரு நாள் 700 ரூபாய், 600 ரூபாய் அப்படின்னு கூட மாறும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அப்படி 500 ரூபாய் மட்டும்தான் ஒரு நாளைக்கு இன்கமாக அவங்க நினச்சிக்கணும், எக்ஸ்ட்ரா வந்து அவங்களோட லக் அப்படின்னு நினச்சிட்டு பேலன்ஸ் எவ்வளோ வந்தாலும் சரி அவங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். கண்டிப்பாக அந்த உண்டியில் வந்து உடைக்க முடியாத ஒரு உண்டியில் இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் மண் உண்டியல் வாங்கி சேவ் பண்ண ஆரம்பிங்க. அந்த வண்டியில் உடச்சிட்டா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றது அப்போ தான் உங்களுக்கு புரியும். இல்லாட்டி நல்லா லாக் பண்ணுற வண்டியில் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு லாக்கை வந்து உங்களுக்கே தெரியாத இடத்துல மறைச்சி வச்சுருங்க. ஏன்னா இத்தனை நாள் நீங்கள் செலவு பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இப்போ புதுசாக நீங்கள் சேர்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மனசு சொல்லும், இது வாங்கினா எப்படி இருக்கும், இதுக்கான செலவு பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லத்தான் செய்யும். அத்தனையும் மறந்துட்டு நீங்கள் சேமித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேமிக்க போகிறீங்க. அதனால தான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டேவும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக வச்சுக்கோங்க, அப்படின்னா மட்டும்தான் உங்களால் சேமிக்க முடியும். இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மாதமேவும், அதாவது இந்த மாதமே உங்களால் 3000த்துலேருந்து 3500 ரூபா வரைக்கும் உங்களால் சேமிக்க முடியும். நீங்கள் சேமிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக இந்த மாதத்தோட லாஸ்ட்டில் நான் என்னோடய உண்டியல் சேவிங்ஸ் ஓப்பன் பண்ணுவேன் இல்லையா, அந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாகவே இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் குருசாமி பொண்ணை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டவுனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாக் தான், விளாக்ல மீட் பண்ணலாம். பை.